நமஸ்காரம் இன்னைக்கு நாம பேச போகிறது மந்திரம் கால் மதிமுக்கால் என்ற பழமொழிக்கான அர்த்தத்தை பற்றி உங்களில் பலரும் இந்த பழமொழியை கேள்விப்பட்டிருக்கலாம் பலருக்கும் அர்த்தம் கூட தெரிஞ்சுக்கலாம் உபாசனை மார்க்கத்தோட பழமொழியை பொறுத்து இதற்கான அர்த்தத்தை நாம பார்க்க போறோம் உபாசனை மார்க்கம் மந்திரங்களை அடிப்படையாக கொண்டது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் தலைக்கு மேலே இருக்கிறது பூர்ணச்சந்திரன் அதையும் இப்பவே சொல்லிடுறேன் ஓகேங்களா உபாசனை மார்க்கம் மந்திரங்களை அடிப்படையாக கொண்டது பலரும் குருநாதரத்தை டீக்ஸை வாங்கி அந்த மந்திரத்தை விடாமல் தொடர்ந்து ஜபம் பண்ணிக்கிட்டே வருவாங்க மந்திர சித்திக்காக இதில் எல்லாருக்குமே மந்திரம் சித்தியாகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை என்பதே எனது பதில் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மந்திரத்தை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இது இல்லாமல் பல விஷயங்களை சேர்த்து சொல்லலாம் ஒரு மந்திரம் என்பது இருபத்தஞ்சு சதவீதம் தான் பேலன்ஸ் இருக்க எழுபத்தஞ்சு சதவீதம் குருவோட கடாட்சம் தெய்வத்தோட அருள் நம்ம ச சரியாக செய்யக்கூடிய யோக ஆன்மீக பயிற்சிகள் எல்லாத்தையும் சேர்த்தே சொல்லலாம் ஓகேங்களா ஸோ என்னங்க இப்போ சேர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் மந்திரத்துக்கான சரியான மாத்திரை அளவுகளோடு ஏற்ற இலக்கங்களோட நமக்கு ஜபம் பண்ண தெரியணும் ரெண்டாவது அதற்கான எந்திர ஆபாதன பூஜை தெரியணும் மூன்றாவது அதற்கூட சேர்ந்து செய்யக்கூடிய மற்ற கிரியைகளான உதாரணத்துக்கு நியாசங்கள் எந்திர பூஜைகள் பிராண பிரதிஷ்டை மற்ற கிரியைகளையும் சேர்த்துக்கலாம் ஜபஸ்தாபன் பண்ண உள்பட ஓகேங்களா பஞ்சபூஜைன்னு சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாமே செய்யத் தெரியணும் யோக பயிற்சிகள் அதாவது ஆசன பயிற்சிகள் சொல்லணும் இந்த ஆசன பயிற்சிகள் செய்யத் தெரியணும் அதுக்கப்புறம் சமயமானு சொல்லக்கூடிய பிரத்யேகாத தாரணை தியானம் சமாதி சமயமால எல்லாமே சொல்லுவாங்க தாரணை தியானம் சமாதி இது மூணு தான் சொல்லுவாங்க நான் நாளையுமே சேர்த்து சொல்லுவேன் சமயமாவுக்கு இவைட்ல எல்லாம் சரியான முறையில் உபாசனை மார்க்கத்துடன் கலந்து செய்ய தெரிய வேண்டும் இவை எல்லாமே உங்களுக்கு தெரியுதுன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்க குருநாதர் சரியான குருநாதர் உங்களுக்கு இறைவனோட அருள் பூர்ணமாக இருக்குது அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அடுத்து அடுத்து அடியை எடுத்து வச்சிங்கனாவே இறைவனை அடைந்து விடலாம் மந்திரம் என்பது ஒரு ஏணி போல அல்லது ஒரு கருவி போலன்னு சொல்லலாம் கருவி என்றைக்குமே பொருள் ஆகாது கருவியை பயன்படுத்தி பொருளை அடையலாம் ஏணியை பயன்படுத்தி உயரத்தை அடையலாம் ஆனால் அந்த உயரம் ஏணி ஆகாது அதே போலதான் மந்திரமும் மந்திரத்தை பயன்படுத்தி இறைவனை அடையலாம் சரிங்களா அதை தான் சொல்லியிருப்பது அகத்தியது மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை செம்மைப்பட்ட மனதிற்கு மந்திரம் தேவையில்லை ஆனால் மனதை செம்மையாக்க மந்திரம் தேவை ஓகேங்களா பராசக்தியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்